வணக்கம். திங்கக்கிழமை வந்த உடனே ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி புது நாளை தொடங்குற மாதிரி, வாரத்தினுடைய முதல் நாளை தொடங்குற மாதிரியான ஒரு வேகம் வரும். ஆனி ஒரு மார்ச் ஜெட் கோ அப்படின்னோடனே ஒரு ஓட்டம், திங்கள் டு ஞாயிறு ஓடணும். சரி, அப்படி ஓடுறதா இருந்தால் எப்படி ஓடுறது? ஏனோ தானோ ஓடலாமா? ஓடக்கூடாது. விரைவாக ஓடணும், வேகமாக ஓடணும். விசையுறு பந்தினை போல் மனம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன்னார் பாரதி. அப்படி தான் இருக்கணும். அப்படியான அந்த ஓட்டத்துக்கு என்ன வேணும் அப்படின்னா, மன உறுதி வேணும். மனதில் உறுதி வேண்டும். வாக்கினிலே இனிமை வேண்டும். நினைவு நல்லது வேண்டும். எல்லாம் இருந்தால் நெருங்கிய பொருள் கைப்படும். சரி, நெருங்கிய பொருள் கைப்படும். அப்படி பார்த்தா நான் கடவுளை பார்க்கணும்னு நினைக்கிறேன், என்னால் பார்த்துட முடியுமா? முடியும்னு நிரூபிச்சாங்க. இது யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் பார்த்தேங்கிறாரு. அது மட்டும் இல்லை, விவேகானந்தரை பார்க்க வச்சேருங்கிறாரு. இப்போ நம்ம அதை எப்படி சொல்கிறது? எப்படி சொல்கிறதுன்னா, சில விஷயத்தை உணர்த்தா முடியும். மாம்பழம் இனிப்பாக இருக்குன்னா எப்படி இனிப்பாக இருக்குன்னு கேட்டால் நம்ம தின்னு பார்த்தா தான் தெரியும். சரி, கடவுளை அடைய முடியுமா? பிடிக்க முடியுமா? கையில் கூட்டிகிட்டு வர முடியுமா? ஒரு கதையில் நான் படித்தேன், தெய்வத்தின் குரலில் கூட அந்த கதை இருக்குது. மகாபெரியவர் சொன்ன மாதிரி அந்த கதை சொல்லியிருக்கிறாங்க. அதையும் பார்த்துருக்கேன் நான். நான் முன்னமே கேட்டிருக்கேன் சிறுபிள்ளையிலையும். அதாவது பத்மபாதர்னு ஒருத்தர் இருந்தார், சனந்தனர் அவருடைய இயற்பெயர். அப்போ அவர்கிட்ட பலர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நரசிம்மமூர்த்தி அப்படின்னு அவர் அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறப்ப பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் முயற்சி பண்ணால் பார்த்துடலாம் அப்படிங்கிறார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சரி, நான் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, காட்டுக்குள்ளே போய் தவம் பண்ணுறார். காட்டில் போய் உட்காந்து, ஏன்னா நரசிம்மம் இரணிகேசி போக்குன பிறகு அந்த பக்கம் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதனால் அதை எப்படியாவது பார்த்துடணும்னு போய் தவம் பண்ணுறாரு. இவர் ஒரு நாள் முழுக்க உட்காந்து தவம் பண்ணிகிட்ருக்கார், நரசிம்மமூர்த்தியை பார்க்கணும் அப்படின்னு. அந்த பக்கமாக போன ஒரு வேடன் ஒருத்தவன் தான், இவரை பார்த்தான். சாமி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் தான் நான் வேடுவேன், நாலு மிருகத்தை பறவை அடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், நீங்கள் காய்கனி திங்கிறாள், எதுக்கு இங்கே கோவாதுக்கு? நரசிம்மமூர்த்தியை பார்க்கணும். அவன் சிரித்தான். அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்படின்னா ஒன்றும் இல்லை, பாதி மிருகம் பாதி மனுஷன் அப்படியான ஒரு உருவம், அதை பார்க்க வந்திருக்கேன். இப்படின்னா ஒன்றும் இந்த காட்டிலே கிடையாது. நான் தலைமுறை தலைமுறை அங்கே தான் வாழ்கிறேன், எங்கள் அப்பா தாத்தா பார்த்ததில்லை, நானும் பார்த்ததில்லை, அப்படி ஒரு மிருகமே கிடையாது. நீ படிக்காத வேடை உனக்கு எப்படி தெரியும்? அவர் நரசிம்மமூர்த்தி இருக்கார், அவரை பார்க்கத்தான் நான் உட்காந்துருக்கேன், தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்னை வந்து தொல்லப்படாத போ அப்படின்னார். அவன் சொன்னால், இந்த பாருங்கள், நான் போய் அதை பிடிச்சிட்டு வரேன், உங்கள்கிட்ட வந்து காட்டினா போதுமா அப்படின்னு இருக்கான். இவருக்கு சிரிப்பு தாங்க முடியல. நரசிம்மமூர்த்தியை நீ பிடிக்க முடியுமா? நீயே போ போ அப்படின்ட்டார். அவன் போயிட்டான். இவர் சொன்ன அடையாளத்தை வச்சுட்டு அவன் தேடுறான்னா, காலையில் தேடுறான், மத்தியானம் தேடுறான், ராத்திரி தேடுறான், சாப்பிடல, தூங்கலை, ஒன்றும் செய்யலை. இவனுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. ஒரு வேட்டுவ குளத்தில் பிறந்த நம்ம வந்து ஒரு காட்டு மிருகத்தை பிடிக்க முடியலன்னா என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு, சடார்னு அங்கேருந்து ஒரு கொடி எடுத்து கழுத்தில் சுற்றி இறந்து போயிடலாம்னு நினைக்கிறான். அதாவது என்ன தெரியுமா, இது வந்து கோழைத்தனம் இல்லை, தன்னுடைய முயற்சி தோல்வி அடையுதுங்கிற அந்த ஒரு வேகத்தில். அப்போ ஏதோ ஒரு கர்ஜன சத்தம் கேட்குது. பார்க்குறான், அந்த நரசிம்ம அவதாரம் நிற்கிது, பாதி மனிதனும் பாதி மிருகமாக நிற்கவும், இவ்வளோ நேரம் கழிச்சு அவர் நீ உடனே தான் தேடிக்கிட்டு இருந்தே அப்படின்னு இந்த கழுத்தில் இருந்து கொடி எடுத்து கட்டி வா எங்கூட அப்படின்னு இழுத்துட்டு கிளம்பிட்டான். அது கர்ஜனை படிக்கிட்டே வருது கூட. அதுக்குள்ளே அவர் அங்கே உட்காந்துருக்க இடத்துக்கு போயிட்டான். ஏ சாமி பாருதா, இதான் அந்த நீ சொன்ன மிருகமா அப்படின்னு கேட்குறான். அவர் காதில் கர்ஜனை மட்டும் விழுகுது, ஆனால் மிருகம் தெரியல. என்ன மிருகத்தை நீ சொல்கிற? எந்த மிருகத்தை நீ சொல்கிற? நீ பார்த்துட்டியா? பாரு, என்ன உனக்கு கண்ணு தெரியலையா? அந்த நிற்கிது இல்லை மிருகம், பாரு, இதுதான் அந்த நரசிம்மமூர்த்தி. அவன் சொல்கிறான், இவர் காதில் கேட்குது, கண்ணீர் வருது. ஐயோ, அவனுக்கு காட்சி தந்த இந்த நரசிம்மர் எனக்கு தரலையே அப்படின்னு கவலைப்படுறாரு. சரி, கதை எப்படியும் படிப்போம். இதில் என்ன அப்படின்னு கேட்டால், இவர் என்ன முயற்சி இல்லாதவரா, இல்லை இவர் வேதங்கள் கல்லாதவரா, எல்லாம் தெரியாதவரா? எல்லாம் தெரிஞ்சவர் தான். ஆனால் இவருக்கு கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு அந்த வேடனுக்கு கிடைத்ததே. இத்தனைக்கும் அவன் வந்து அவனுடைய அந்த தொழிலில் பண்ணக்கூடியவன் தான், அவன் வேட்டையாடுறவன் தான்.
அவன் வேதம் படித்தவன் இல்லை, அவனுக்கு வேறு எதுவும் தெரியாது, கண்ணப்பநாயனார் மாதிரி தான் அவனும். அப்படிப்பட்டவனுக்கு அந்த உருவம் தெரிந்தது, அவன் கையில் பிடிபட்டது, அவனுக்குள் கட்டுப்பட்டது, அவன் போட்ட கட்டெல்லாம் அது பிடிச்சிக்கிடுச்சு என்றால் முயற்சி உடையவர்கள் எதையும் சாதித்து காட்டுவார்கள். அவன் மூணு நாளாக சாப்பிடாமல் அழைஞ்சான்ல, ஒன்றும் தூங்கலை இல்லை, சாப்பிடல, தூங்கலாது, அதை அடைஞ்சே தீர்வேன் அப்படின்னா இல்லையா, அந்த முயற்சி அவனுக்கு என்ன செய்யுது என்றால் தெய்வத்தையே கொண்டு வந்து நிப்பாட்டுது. திருவள்ளுவர் சொல்வார், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வரத்தை கூழி தரும்ங்கிறாரு. இங்கே ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இவன் முயற்சியினால் தெய்வத்தையே பிடிச்சிவிட்டான். அப்போ முயற்சி செய்தால் நாம் எதனையும் சாதித்து காட்டலாம், கடவுளே வந்து நிற்பார். அழகாக ஒருத்தர் கவிதையில் சொன்னார், அத்தனையும் முடிப்போம் அந்த கர்த்தரையும் பிடிப்போம்னார். நம்ம கையில் தான் இங்கே இருக்கு எல்லாமே, முயன்றால் முடியாததில்லை. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுருக்கேன். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.